ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை அளித்த திருச்சி மாவட்ட தலைவர் அவர்களே, இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வந்திருந்துள்ள மாநில தலைவர் அவர்களே, மாநில பொறுப்பாளர்களே, அனைத்து லாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர்களே, செயலாளர்களே, பொருளாளர்களே, டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்களே, உங்களெல்லோருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நமது லாரி உரிமையாளர்கள் வைத்திருக்கும் கோரிக்கை 9 கோரிக்கை. இந்த 9 கோரிக்கையிலே 1 கோரிக்கை கூட அரசாங்கம் நிறைவேற்ற முடியாத கோரிக்கை அல்ல, அரசாங்கத்துக்கு நஷ்டம் கொடுக்கக்கூடிய கோரிக்கையும் அல்ல. அந்த அளவுக்கு இந்த கோரிக்கையில் இருக்கின்றன. இந்த கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்திற்கு என்ன சிரமம் என்று தெரியவில்லை. இது அவர்களுடைய முதல்வர் அவர்கள் சிரமம் இல்லாமல் தலைவர்கள் என்று இவர்கள் வேலைநிறுத்தம் நடத்துகிறோம் என்று சொன்னார்களோ அன்றே அவர்களை அழைத்து இந்த 9 கோரிக்கையை நிறைவேற்றியிருக்கலாம். இந்த எஃப்சி உற்பத்தி சம்பந்தமாக அந்தந்த அட்ரஸில் உள்ள ஊர்களிலே கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றோம். நீங்கள் எப்படி இப்பொழுது வண்டி லைன் செல்லும் போதே அதை ஸ்கேன் பண்ணி அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டீர்களோ, ஏன் உங்களுக்கு இந்த வண்டி எச்சு எடுத்தது தெரியுமா தெரியாதா, அந்த அளவுக்கு இன்று வசதிகள் வந்துவிட்டது. அப்படி இருக்கும்பொழுது ஏன் அந்தந்த மாவட்டங்களிலே அந்தந்த பிளாஸ் இருக்கிற ஊர்களிலே அவர்களுக்கு எஃப்சியை கொடுக்க கூடாது? அதோடு ஓவர்லோட் சொல்லிட்டே இருக்கின்றோம். அரசாங்கம் நடத்துகின்றது டிரான்ஸ்போர்ட், பஸ் டிரான்ஸ்போர்ட் நடத்துகின்றது. அந்த அரசாங்க பஸ்ஸில் 56 சீட்டுகள் தான் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது, 100 டிக்கெட் ஏற்றோம். அப்போ உங்கள் டிரான்ஸ்போர்ட் நடத்துல மக்களை ஏற்றி கொண்டு செல்லுங்க டிரான்ஸ்போர்ட், உயிரை கொண்டு போகும் டிரான்ஸ்போர்ட், அதில் நீங்கள் 100 டிக்கெட்டை ஏற்றுகின்றீர்கள். 56 டிக்கெட் ஏற்றக்கூடிய ஒரு வாகனத்தில் 100 டிக்கெட்டை ஏற்றுகின்றீர்கள், அது தவறு இல்லையா? அப்போ லாரியில் ஓவர்லோடு செல்லும் பொழுது என்ன தவறுகள் வருகின்றது, விபத்துகள் அதிகமாகின்றதா? ஓவர்லோடுனால் ஓவர்லோடு போகும்போது மெதுவாக தான் செல்வார்களுடைய, விபத்துகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு கோரிக்கைகளையும் அரசு சிக்கரோட்டது. தலைவர் சொன்னார் 48 கம்பெனி இருக்குது, 48 கம்பெனியில் ஒரு 40 கம்பெனிக்கு பெர்மிஷன் கொடுக்கக்கூடாதா, 2 கம்பெனிக்கு பெர்மிஷன் கொடுத்தா அப்போ என்ன நடந்திருக்கு? இடையில் வலுவான சமாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் காரணம் அரசுக்கு, இதுதான் காரணத்தினால தான் அவர்கள் கொடுக்க முடியாதது. இப்படியெல்லாம் நம்மளை வஞ்சிக்கின்றார்கள். இதற்கு நம்மளுடைய இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடக்க வேண்டியது தான், நடத்தினால் நடக்க வேண்டியது தான். ஆனால் இதுக்கு முதல்வர் அவர்கள் இதை என்று ஆரம்பித்தார்களோ, நோட்டீஸ் கொடுத்தார்களோ அன்றே முடித்திருக்கலாம். இவ்வளவு நாள் இதை எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன காரணத்தினால் அவர் கௌரவம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்னவோ தெரியவில்லை. இதை நாம் கூப்பிட்டு பேசினால் கௌரவம் போய்விடும் என்று டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர்களும் முதல்வர் அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்னவோ தெரியவில்லை. ஆனால் இந்த ஸ்ட்ரைக்கு வராது, வர்றதுக்கு நிச்சயமாக விட மாட்டாங்க. அதுக்கு முன்பு ஏன்னா அவங்களுக்கு சிரமமானது என்ன இருக்குது இல்லைங்க, இதில் ஏதாவது நம்ம டேக்ஸை பண்ணி கேட்டுருக்கோமா? இன்சூரன்ஸு பல மடங்கு, எவ்வளவோ மடங்கு ஏறிவிட்டது, அதை குறைந்ததில் கேட்டுக்கிறோமா? அதை இதில் கேட்கல. அப்படி இருக்கும்பொழுது ஏன் அரசாங்கம் இப்படி மௌனம் சாதித்து கொண்டிருக்கின்றது தெரியவில்லை. இந்த வேலைநிறுத்தம் நடக்காமல் இருக்கும் என்று தான் நான் நினைக்கின்றேன். அதற்குள் முதல்வர் அவர்கள் நமது தலைவர்களை அழைத்து பேசி இதற்கு ஒரு முடிவு செய்வார் என்று நினைக்கின்றேன். நாங்கள் எங்களது சங்கத்தை பொறுத்தவரை இந்த வேலைநிறுத்தத்திற்கு முழு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.